மொத்தம் இத்தனை வெரைட்டி இருக்கு நம்மட்ட. ஸ்மோக்கு டாக்கிங் சவுண்டோட வரும். அடாவடி ஐயா பாண்டி, ₹6.50 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது இந்த வெடி. இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு. சரக்கா கிடையாது, சரக்கு மாடல்ல இருக்கிற ஒரு டின் இதெல்லாம். அடே அப்பா, இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவகாசி பட்டாசம் தாங்க வந்திருக்கோம். சிவகாசி பட்டாசு அப்படின்னாலே ஃபேமஸு. சிவகாசிக்கு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்குதுங்க விலாம்பட்டி. அங்கே தாங்க வந்து அன்பு கிராக்கர்ஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் நம்பது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவகாசி அன்பு கிராக்கர்ஸ் வந்திருக்கோம். ஏறத்தாழ 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு சூப்பரான டிஸ்கவுண்டோடு கொடுக்கக்கூடிய பட்டாசு கடை தான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பட்டாசு இருக்குது, என்னென்ன வெரைட்டி இருக்குது. பண்டிகைனாலே வந்து தீபாவளி தான், தீபாவளினாலே பட்டாசு தான். அதுவும் நைட்டில் கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது என்னென்ன பட்டாசு இருக்குங்கிறத நம்ம லிவியால நம்ம அன்பு கிராக்கர்ஸோட நிறுவனர் இருக்கிறாரு, அவரே நமக்கு வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர். எப்படி போயிட்டு பிரதர்? நல்லா இருக்குங்களா? நல்லா போயிட்டு இருக்கு பிரதர். சரி பிரதர், இந்த சிவகாசியில நாங்கள் வந்து சேலத்துலேருந்து வந்திருக்கும் போது இப்போ சிவகாசி சுற்றி இருக்கிறவங்க வந்து நிறைய வெரைட்டியான பட்டாசு வந்து கிடைக்கும். சேலம் மாதிரி இடத்துல வந்து ரொம்ப இவ்வளோ வெரைட்டியில் வந்து கிடைக்காது. இப்போ ஸ்பெஷலாக என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு, என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு சும்மா சொல்ல முடியுங்களா? ஓகே பிரதர், நம்ம முதல்ல நைட்டு ஸ்கை சைட்லேருந்து போயிடுவோம் பிரதர். ஓகே பிரதர். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 inch ஃபேன்சி 35 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 5900 வரைக்கும் ஃபேன்சி ஐட்டம் மட்டுமே நம்மகிட்ட இருக்குது. ஃபேன்சி ஐட்டம் வெறும் 35 ரூபாயில் தருவீங்களா? ஆமாம் ஆமாம். சரி பிரதர், வெறும் 35 ரூபாயிலேருந்து இருக்கு பிரதர் நம்மகிட்ட. சரி சரி பிரதர், என்னென்ன பிரதர் இருக்கு சொல்ல முடியுங்களா? எடுத்துக்காட்டு பிரதர், இது வந்து 1 inch ஃபேன்சி பிரதர். இது வந்து நம்மகிட்ட 35 ரூபா வரும் பிரதர். 35 ரூபா பாருங்க, நம்ம சிவகாசியில் நேரடியாக வாங்கும்போது 35 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இது என்ன பிரதர், என்ன? சார் இது இது வந்து சிங்கிள் ஷாட் பிரதர். ஓகே பிரதர், மேலே ஒரு 80 அடி போய் மேலே வெடிக்கும் பிரதர். சரி பிரதர், ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது அடுத்து வந்து 2 inch ஃபேன்சி பிரதர். இது வந்து 2 inch ஃபேன்சி. இது இது அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் பிரதர், இது நம்ம 90 ரூபீஸ் தரோம் பிரதர். 90 ரூபீஸ் தரீங்க? ஆமாம். ஓகே பிரதர், அடுத்து இது வந்து 3.5 பிரதர். 3.5 வந்து இது ஒயிட் அண்ட் சில்வர் வரும் பிரதர். சரி பிரதர், இது வந்து உங்களுக்கு நம்ம 270 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே பிரதர், பார்த்தீங்க இது அதே 3 தான். இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150 அடி மேலே போயிட்டு கோல்டன் கலரில் இருக்கும். 150 அடி மேலே போயிடும், கோல்டன் கலரில் வரும் பிரதர். ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம 260 ரூபீஸ் தர முடியாது. 260 ரூபீஸ் தரீங்க? ஆமாம். 260 ரூபா தான் பார்த்துங்க. அடுத்து பிரதர், எல்லாருமே வந்து நம்ம ரோட்டில் ஒரு ஆடி போனால், ஒரு பென்ஸ் போனால், ஒரு ஜவுவர் போனால் நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம். சார் நம்மளும் ஒரு வாட்டியாக வாங்கணும்ல, ஸோ அதனால நம்ம வந்து அந்த பேர்லேயே வச்சுருக்கோம். பென்ஸ் பென்ஸில் கார்னாலே சொகுசு கார்னாலே பென்ஸ் தான். ஸோ நம்ம பென்ஸ் வச்சுருக்கோம். பென்ஸ் நம்ம பென்ஸில் போகணும்னு எவ்வளோ ஆசைப்படுவோம். பென்ஸ் கார் மாடலில் வந்து இது இந்த பேரே பென்ஸ் தான் பாருங்க. இது நம்ம 294 ரூபாய்க்கு தர்றோம். இது 294 ரூபாய்க்கு தர்றோம். 4 inch ஃபேன்சி இது பாருங்க. நான் ஒன்று நோட் பண்ணிங்க, வேறு எந்த கடையிலும் வந்து ப்ரைஸை சொல்ல மாட்டாங்க. இவர் வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம செப்பரேட்டாக கேட்டு இதோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டுருக்காரு. இதை ஒவ்வொன்றா நோட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத புக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயும் அனுப்பிடலாம். மறுபடியும் நான் வந்து ஈவினிங் கடைசியாக சொல்கிறேன் கேட்டுங்க. சரக்கு பிரதர், சரக்கு போல்ஸ் பாருங்க. தீபாவளியில் இன்னொரு ஸ்பெஷல் சரக்கு தான் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அது அவங்களுக்காகவும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரதர்? இது வந்து 3 inch ஃபேன்சி பிரதர். இது இது மேலே கிட்டத்தட்ட ஒரு 200-250 அடி ஹைட் போகும். 150 அடி அடுத்து 250 அடி. ஃபங்க்ஷன் வந்து வேற லெவலாக இருக்கும் பிரதர். இது வந்து இது டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டார்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நம்ம வாழ்க்கை அண்ணன் பார்த்தோம்னா ஸ்டார்ஸ் அவ்வளோ ஸ்டார்ஸ் தெரியல. ஸோ அந்த ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே ஓகே பிரதர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 30, 60, 120, 240 எல்லாமே ப்ரீமியமாக இருக்கும் பிரதர். இதெல்லாம் ப்ரீமியம். ப்ரீமியம் இது வந்து என்னென்னா உங்களுக்கு 400 ரூபீஸ் வரும். இது 800 ரூபீஸ் வரும் பிரதர். ஓகே ஓகே பிரதர், 400 பாருங்க. ஓகே, 1200 ரூபாய்க்கு தரோம் பிரதர். நம்ம இது வந்து 120 ஷாட்டு. ஓகே பிரதர், ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து பிடிச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம 2795 ரூபாய்க்கு தரோம். 240 ஷாட்டு. 2795 ரூபா. 95 ரூபாய் தரோம். 5 ஷாட்டு.
இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இதை விட கம்மி காசில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி பட்டாசு என்ன இருக்குது? ஆனால் தரமாகவும் இருக்கிற மாதிரி சொல்லு நீங்கள். நம்மகிட்ட வந்து குவாலிட்டி வந்து தான் மெயின். ஓகே பிரதர், நம்ம ப்ராஃபிட் கான்செப்ட்லாம் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்து எல்லாமே ப்ரீமியம். ஓகே பிரதர், சரி இது வந்து எனக்கு ப்ரீமியம் ஆகணும், ப்ரைஸ் அதிகமாக வேணும். இப்போ நம்ம வந்து இந்தியன் தர என்ன ஸோ பீட்டருங்களா இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வந்து நம்ம ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரீமியம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறவங்க நம்மளுக்கும் சொல்லி வச்சுருக்கு. ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கணும், ஆனால் நம்மளுக்கு குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கணும் யோசிக்கிற கேட்டகரி நம்ம. சரி நம்ம ஆமாம், அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலே வச்சுருக்கோம். இதில் வந்து 30 ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம் ப்ரீமியமில் பார்த்தோம். இப்போ வந்து 30 ஷர்ட்ஸ் வந்து நார்மல் என்ன பட்ஜெட் நம்ம பட்ஜெட்டில். ஆமாம் பிரதர், 279க்கு வந்து நம்ம 30 ஷர்ட்ஸ் கொடுக்குறோம் பிரதர். 279 30 ஷர்ட்ஸ் வா 280 ரூபா தான். நம்ம காலையிலேருந்து கண்டுபிடிச்சதுக்கு வந்து இப்படி ஒரு பட்டாசு வந்து கிடைக்கிறது வந்து வேறு லெவலில் இருக்குது பாருங்க. 279 அடுத்து பிரதர், அதுலேயே 60 ஷர்ட்டும் இருக்குது பிரதர். இதே 60 60 இது 558 ரூபா வரும் பிரதர். 558 பாருங்க, ஒவ்வொன்றும் காசு சொல்கிறோம், ஒவ்வொன்றும் நோட் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. இது வந்து 558 ரூபா பிரதர். சூப்பர் பிரதர், 60 ஷர்ட் பிரதர், 30 ஷர்ட் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான் பிரதர், உங்களுக்கு 60 ஷார்ட்ஸ் மேலே போகும், மேலே போயிட்டு உங்களுக்கு கலர்ஸ் வரும், கலர்ஸ் வந்துடும். ஆமாம் பிரதர், 120 ஷார்ட்ஸ் 1116 ரூபாய் தரும் பிரதர். 1116 ரூபாய்க்கு 120 ஷார்ட். ஆமாம் பாருங்க, 1116. அடுத்து இப்போ ஸ்பெஷலாக வந்து இந்த சீசனுக்கு வந்து என்ன ஸ்பெஷலாக வந்திருக்கு பட்டாசுங்க? என்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக அறிமுகப்படுத்துங்க. இப்போ இந்த வருஷம் என்ன டிஃப்ரெண்ட் வந்துருக்கு? இந்த வருஷம் பிரதர் கொஞ்சம் இந்த கண்டினியூஸ் ஷார்ட்லேயும் வேரியேஷன் வந்து நிறையா வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இது வந்து 5x5 அஞ்சு படி வெடிக்கும். ஆமாம் இல்லை பிரதர், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா நம்ம 30 ஷார்ட் 60 ஷார்ட்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு ஷார்ட் மேலே போகுது, மேலே ஒரு ஷார்ட் வெடிக்கும். அது கண்டினியூஸாக வந்து 60 ஷார்ட் இப்போ கீழே ஒரு கீழே இருந்து மேலே போய் 60 ஷார்ட் வெடிக்கும். இது வந்து எப்படின்னா 5 ஷார்ட் தான் மேலே போகும், ஒரு ஷார்ட் மேலே போகும், 5 ஷார்ட் வெடிக்கும். 25 வெடி மேலே வெடிக்கும். கீழே இருந்து போறது 5 தான் போகும். 25 வெடி வெடிக்கும் பிரதர். 25 வெடி நம்ம ஒண்ணு 5 வெடி வெடிச்சுனா மேலே போய் 25 வெடி வெடிக்கும். இப்ப சிவகாசியில வந்து தீபாவளிக்கு வந்து ஸ்பெஷலா வந்திருக்க பட்டாசு இது. அதுலயே வந்து 10x10 பிரதர், 10x10 அதே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பிந்து பிராண்டோடது, 10 ஷாட் கீழே போகும், மேலே ஒரு இது போனோடனே மேலே 10 ஷாட் வெடிக்கும். கிட்டத்தட்ட 100 ஷாட் பார்க்கலாம் நீங்கள். இப்போ 10 அதே மாதிரி கான்செப்ட், அது அதுக்கு மேலே 100 ஷாட் போகும், 100 ஷாட் பார்க்கலாம். கலர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த 8 கலர் வந்துடும் பிரதர். ஓ 8 கலர் வந்து இந்த 5 10 ஷாட்டுக்கு வந்து ஆமாம் ஆமாம் டிஃப்ரெண்டாக நீங்கள் கலர் பார்த்துக்கலாம். இது வந்து செட் அவுட்னு சொல்லுவாங்க பிரதர், செட் அவுட். ஆமாம் இவ்வளோ ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம், கனிஷ்கர் பிராண்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்கலாம் பிரதர். ஆமாம் பிரதர், இந்த வட்டம் எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஓ சிவகாசி வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய. ஆமா 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 பிரதர், கனிஷ்கர் பிராண்டோடது. இது வந்து பாத்தீங்கன்னா 20 ஷாட் கொடுக்குது, 3.5 பைப்ல 20 ஷாட். நம்ம 3 சிங்கிள் போடுறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இப்ப பைப் கண்டினியூஸா 20 ஷாட் போகும். 20 ஷாட் கண்டினியூ. ஆமா ஆமா பிரதர், இது கலர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஆமா பிரதர், கலர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும், உங்களுக்கு எல்லா இதுமே வந்துரும். நோட் பண்ணீங்க, நீங்க anbucrackers.com போய் நீங்க வந்து ஆன்லைனே உங்களுக்கு என்னென்ன பட்டாசு இருக்கோ என்னென்ன ரேட் இருக்கோ நீங்களே வந்து ஆன்லைனே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயே ஆர்டர் பண்ணலாம். அது கடைசியிலேயே சொல்லுவோம், நீங்கள் நோட் பண்ணுங்க. அடுத்து என்ன பிரதர் இருக்குது சொல்லுங்க பிரதர். பிரதர் நீங்கள் நம்ம இந்த பென்ஸ் முதலே பார்த்துட்டோம். ஆமாம் பார்த்தீங்க, இப்போ இது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 294 ரூபா. ஓகே பிரதர், இதே இது ரெண்டு பீஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இதே சேம் இது ரெண்டு பீஸா? ஆமாம் நம்ம ஐபிஎல் நேம் கூட வந்துடும். ஐபிஎல் ஐபிஎல் என்ன டீம் இருக்கா? இல்லை ஐபிஎல் டீம் நேம் நேமாக வந்துடும் பிரதர். இது டீம் தான் வந்துடும். ஆமாம், இது என்ன நேம் பிரதர்? இது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பிரதர். ராயல் சேலஞ்சர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எல்லாமே வந்துடும், எல்லாமே இருக்கணும். மாட்டேன் டீம் பேர்லேயும் வந்து இந்த வெடி வந்துருச்சு வந்துருச்சு. ₹588 அதுக்கப்புறம் பிரதர் சோனி, சோனி ஏழாம் அறிவு, ஏழாம் அறிவு 5-inch பைப்பு. சரிங்க பிரதர், இந்த சோனியோட பைப்பை வந்து எங்கே கேட்டாலும் சிவகாசியில் நீங்கள் எங்கே கேட்டாலும் வந்து 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு குறையாமல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே பிரதர், நம்ம 999 ரூபாய்க்கு கொடுக்குறோம் பாருங்க. நம்ம கடையில் 999 ரூபா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து தரோம் சோனியோட. பாருங்க சோனியோட பிராண்ட் இது,
இது வந்து சிவகாசியில் வேறு எங்கே வாங்கினாலும் 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். இவர் வந்து 999 ரூபாய்க்கு மட்டும்தான் வந்து தர பாருங்க. ரெண்டு பீஸ் இருக்கு, ரெண்டு பீஸ் 5-5 பைப்பு 5-5 பைப்பு ரெண்டு பீஸ் 5-5 பைப்பு வந்து கொடுக்குறாரு. இப்போ பெரியவங்களோட வெட்டிலாம் வந்து பார்த்தாச்சு, பெரியவங்களுக்கு என்னென்ன நிறையா வெரைட்டி பார்த்தாச்சு. இப்போ நம்ம தீபாவளியே வந்து குழந்தைங்களுக்கு தான், ஏன்னா சின்ன வயசுல வந்து அப்பா வந்து பட்டாசு வாங்கி தருவார், நமக்காக காத்துருக்க குழந்தைங்க வந்து நிறையா இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்னென்ன வெடி இருக்குது, என்ன மாதிரி கான்செப்டில் இப்போ வந்து புது வரவு என்ன வந்திருக்கு பிரதர்? புது வரவு இருக்கலே மிக புது வரவு. நோட் பண்ணிக்கங்க, இப்போ நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்க எல்லா வீட்லையும் குழந்தை இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து தீபாவளியே ஸ்பெஷல். என்ன பிரதர் பேட்டு தூக்கி கிரீட்ல இருப்போம் பிரதர்? பேட்டு தூக்கி எழுதுங்க. பக்கத்தில் பக்கத்தில் நம்ம இப்போ, ஆமாம் பிரதர், பக்கத்தில் பக்கத்தில் நம்ம இப்போ, ஆமாம் பிரதர், இது வந்து பட்டாசு தான். பட்டாசுங்களா? குழந்தைங்களை, ஆமாம் பிரதர், இது வந்து உங்களுக்கு கிராக்கிங் சவுண்ட் வரும் உள்ள நாள். ஆமாம், நல்லா கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் வரைக்கும் டைமிங் இருக்கும். 50 செகண்ட் வரைக்கும் நம்ம டைமிங் இருக்கும், நல்லா கிராக்கிங் சவுண்ட் இருக்கும். இது வந்து பால், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக், கலர் ஸ்மோக் பாருங்க, கிரிக்கெட் பேட்டு கலர் ஸ்மோக்கு கிராக்கிங் சவுண்டோட வரும். முடிச்சதுக்கு அப்புறம் இதை யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம், குழந்தைங்க விளாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பட்டாசு அடிச்சு முடிச்ச உடனே குழந்தைங்க வந்து விளாட ஆரம்பிச்சிக்கலாம், பந்து போட்டு கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் புது வரவா வந்திருக்கக்கூடிய கிராக்கிங் இது பாத்துங்க. இது ஸ்மோக்குங்க, ஆமா இது ஸ்மோக்கிங், இது வந்து கிராக்கிங் சவுண்டோட. அடுத்து காட்டு பிரதர், நம்ம நிறைய குழந்தைகளுக்காக தான் பிரதர் நம்ம வந்துருக்குறது. சரிங்க, நம்ம அடுத்து சரிங்க பிரதர், அடுத்து குழந்தைக்கு வேற என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்னென்ன பட்டாசுலாம் இருக்குது காட்டுங்க. ஒன்றும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். வேற ஆன்சர், ஐயோ பிரதர், இது வந்து என்னன்னா இந்த வருஷம் புதுசாக வந்துருக்கு. எடுத்து காட்டுறீங்க பப்ஜி கன் பிரதர், பப்ஜி கன் குழந்தைங்க, பப்ஜி கன் கன். ஆமாம், இதுக்கு வந்து நீங்கள் ரோல் போட தேவையில்லை, ட்ரிங்க் அப் போட தேவையில்லை. நம்ம நார்மல் வீட்டில் இருக்க நார்மல் தீப்பெட்டி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் பிரதர், தீக்குச்சி தான், தீக்குச்சி உள்ளே வச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி வாங்க. அதே மாதிரி தான் அந்த சவுண்ட் கேட்குற மாதிரி வெயிட் பண்ணிட்டு தீக்குச்சி எடுத்து வைக்கிறீங்க. பா பார்த்துக்கோ, நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக காசே தான் கடவுள்டா. கட்டு நோட்டு எடுத்து விடுவீங்க, அதுவும் அம்பானி அம்பானி போட்டு, அம்பானியோட காசுனாவே அம்பானி தான் பாருங்க. இதுல என்னன்னா பிரதர், இது வந்து நம்ம ரெண்டு பீஸ் இருக்கும். இது வந்து ஒரு நல்ல சவுண்டோட வந்துட்டு கலர் பேப்பரும் நம்ம இப்போ பேன் பண்ணாங்களா 2000 ரூபாயில, அதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பிடிச்ச உடனே இந்த மாதிரி பணத்தால் எல்லாமே வந்துடும் வந்துடும். ஆமா, டூப்ளிகேட் செய்யப்பட்ட காசு வந்து உள்ள இருக்கும், வந்து செதறி வர மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, சூப்பரா பணம் கட்டுற மாதிரி பாருங்க. இது வந்து புதுசா வந்து வந்திருக்கு, குழந்தைகளுக்கு இந்த இது என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. டூப்ளிகேட் காசு இந்த விளையாட்டு பொருளாக வரும், அதையே வந்து ஒரு பட்டாசு ஆகிட்டாங்க பாருங்க. வெடிச்சு செதறது, பகல்ல மட்டும் தான் பணம் கொட்ட முடியுமா, நைட்லயும் பணம் கொட்டணும்ல. ஆமா பிரதர், நைட் தானே தீபாவளி எப்பவுமே, அதுக்காக தான் நம்ம நைட்ல பணம் கொட்டுற மாதிரி 5 பீஸ் இருக்கும். இது நைட் 7 கலர் இருக்கு பாத்தீங்களா, 7 கலர்ஸ் வந்துட்டு பணத்தால வரும், 7 கலர்ஸ் பணத்தால. அது வந்து நம்ம பார்த்து பகல்ல, இது நைட்டுக்கு, நைட்டுக்கு என்ன குறை இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. இது என்ன காஸ்ட் பிரதர் வருது? இது 270 வரும் பிரதர், 270 வரும். ஆமா பாருங்க, 270. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக வேணுமே அப்படின்னு யோசிச்சோம்னா இதே கான்செப்டில் 70 ருபீஸ்க்கு வந்து மணி பேங்க், அதே தான், அதே இது 75 ரூபாய்க்கு 70 ரூபா 70 ரூபாய்க்கு அதே மாதிரி மணி எடுத்த உடனே வந்து காசாக செதறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசிக்கு ஸ்பெஷல், சிவகாசி ஸ்பெஷல் பட்டாசு தான், பட்டாசு ஸ்பெஷல், பட்டாசு சிவகாசினாலே பட்டாசு தான் ஸ்பெஷல். அதுலேயும் நம்ம ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்கோம். என்ன ஸ்பெஷல்? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பழைய பென்சில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ பென்சில் கொஞ்சம் யூசேஜ் குறைஞ்சிருச்சு. ஆமாம் பிரதர், ஸோ அந்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ணுன்றதுக்காக பென்சில் வந்து யூஸ் பண்ணுறப்போ இப்போ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து 2 பீஸ் வரும். ஓகே பிரதர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிராக்கிங் சவுண்ட் இருக்கும். இது வாட்டர் கேன் மாதிரி கையில் போட்டால் ஒன்றும் செய்யாது, இந்த இந்த இது வாட்டர் கேன் மாதிரி, இது வந்து கையில் போட்டாலும் வந்து ஒன்றாகாது. பென்சில் தான் நம்ம முன்னே பயன்படுத்தி இருந்த பென்சில் வந்து இப்போ பெரும்பாலும் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த குறையை தேக்கிறதே வந்துருக்க முடியுது குழந்தைங்களுக்கு. இது என்ன என்ன பிரைஸ் பிரதர்? 250 வரும் பிரதர், 250. ஆமா ஓகே பிரதர், குற்றாலம் சீசன் பயங்கரமா ஆரம்பிச்சு போயிட்டு இருந்துச்சு, யாருமே குற்றாலத்துக்கு போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கே வேண்டாம், குற்றாலத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு வரோம். குற்றாலத்தை வீட்டுக்கு வருதுங்களா?
இது பேரே குற்றாலம் தான், இதுவும் வாட்டர் குயின் கான்செப்ட் தான். எரிஞ்சிட்டு கை வச்சிங்கன்னா கையில் ஒன்று செய்யாது. சரிங்க, குழந்தைங்களுக்கு வந்து சேஃபாகவும் வந்து இருக்கும், குழந்தைங்க கையில் பட்டுறோம் அப்படின்ற எந்த பயமும் இல்லை. குற்றாலம் குற்றாலம் அருகே நம்ம வீட்டுக்கு வந்து இது என்ன காசு வருது? 99 ரூபா வரும் பிரதர். 99 ரூபா சரிங்க, 99 ரூபாய் குற்றாலத்தை உங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதுவும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான், 5 பீஸ் வரும், வாட்டர் குயின் ஃபங்க்ஷன் தான். இது வந்து கை வச்சாலும் ஒன்றும் செய்யாது, அதே மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து அதோட சின்ன சைஸ். இது என்ன ப்ரைஸ் வருது? 150 ரூபா வரும் பிரதர். 150 ரூபா இதில் 5 பீஸ் இருக்கும். பாத்துங்க, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அதே வாட்டர் குயின், அதே வாட்டர் குயின் பாருங்க. எந்த வருஷம் வந்தாலும் இது மாறாது பிரதர். இது கொஞ்சம் எப்பயுமே வந்து தீபாவளியில் வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லாத்துக்கும் ஏறி இருக்க முடியும் வாட்டர் குயின். இது 150 ரூபா வரும் பிரதர். இது அதே மாதிரி 150 ரூபா பட்டாலும் ஒன்றாகாது. லட்டு சாப்பிடுங்க பிரதர். லட்டுங்களா? தீபாவளிக்கு லட்டு. அடே அப்பா பாருங்க, உண்மையாலுமே லட்டு கொடுக்காதுங்க, உண்மையாலும் லட்டு. இது என்ன பிரதர் வெடி? இது வந்து நம்ம நார்த்தோட நார்த் சைட்ல இருந்து வர்றது பிரதர். இது வந்து டைமிங் நல்லா இருக்கும், நம்மளோட நல்ல பிரஸ் புஷ்வானம் சட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி வரும் உங்களுக்கு, நல்ல டைமிங் இருக்கும். அது புஷ்வானம் மாதிரி டைப் தான். லட்டு திருப்பதி லட்டு கொடுப்பாங்க, நமக்கு வந்து தீபாவளி லட்டு கொடுத்துருக்காரு பிரதர். இதுலயே நம்மகிட்ட 4 சைஸ் இருக்கு பிரதர். இது என்ன பிரைஸ் வருது பிரதர்? இது 550 வரும் பிரதர். 550 4 பீஸ் வந்து 550 வருது. ஆமா பிரதர், டைமிங் வந்து இது உங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு நைட் டைம் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே பிரதர். என்னென்ன வெரைட்டி இருக்குங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதிசயராஜ் வந்திருக்காரு. பாருங்க, அவர் நமக்கு வந்து என்னென்ன வெரைட்டின்னு காட்ட போறாரு. சொல்லுங்க பிரதர், என்ன ஒரு ஒரு இந்த பக்கத்தை சொல்லிருங்க. இந்த பக்கம் பாத்துட்டீங்கன்னா சொல்லிருங்க. வணக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி இருக்கு, இதில் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் கம்பியில இருந்து நம்மகிட்ட மேக்ஸிமம் 50 சென்டிமீட்டர் கம்பி வரைக்குமே இருக்குது. இது வந்து நம்மகிட்ட வந்துட்டு ஒரு 1.5 நிமிஷம் வரைக்குமே வரும். நல்லா மெதுவாக நின்று எரியும். ஆமாம், 1.5 நிமிஷம் வரைக்குமே நின்று எரியும். ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். வயிறு சக்கரம் இது. இது புதுசாக வந்துருங்க? ஆமாம், இது புதுசாக வந்துருக்கு. என்ன பண்ணும் பிரதர்? இது வந்துட்டு நம்ம வந்து கீழே வச்சு பத்த வச்சிருவோம். ஆமா, இது வந்துட்டு கம்பி கையிலே பிடிச்சிட்டு இது பண்றது. நம்ம அந்த பெருமாள் கையில வந்துட்டு ஒரு இது சங்கு சத்தம் சுத்தம்ல, சோ அந்த கான்செப்ட்ல பண்ணதான் போல இது. சோ இது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கையிலே கம்பி கம்பி இருக்கும், மொத்தம் 10 பீஸ் இதுல இந்த இருக்குல்ல, இதுதான். இது பாத்துட்டீங்கன்னா கையில பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, கையில அப்படியே நல்லா சுத்தம். நைட்டு பார்க்கும் போது கொஞ்சம் ஒரு ஷோ ஐட்டம் மாதிரி இருக்கும் இது பாக்குறது கொஞ்சம். ஆமா, இந்த ப்ரீ வெட்டிங் ஸ்டுடியோஸ்க்கு எல்லாம் ஸ்டார்ட்ஸ்க்கு எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுக்கிறாங்க இப்போதைக்கு. நல்லா இல்ல, கையில பட்டா அந்த அளவுக்கு கையில எல்லாம் படாது, கொஞ்சம் இப்படி நீட்டிக்கணும் அவ்வளவுதான். ஆமா, கொஞ்சம் நீட்டிக்கணும். சரி, போட்டோஷூட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது பாக்குறதுக்கு. இந்த பென்சில் வெரைட்டி தான், நம்ம வந்து கன்னு மாதிரி கையில பிடிச்சுக்கிட்டே வந்துட்டு இது பண்றது. 2 பீஸ் இருக்கும். சோ இதுல கையில பிடிச்ச மணிக்கு நீங்க வச்சுன்னா பென்சில் மாதிரி கொஞ்சம் போகும், கொஞ்சம் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் பாக்குறதுக்கு, கொஞ்சம் ஒரு ஷோ ஐட்டம் மாதிரி இருக்கும். அதான் இது. சரக்கு எல்லாம் கிடையாது, சரக்கு மாடல்ல இருக்கிற ஒரு டின்னு இதெல்லாம் வந்துட்டு. ஆமா, சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம யூத் இந்த மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரி இது பண்றதுக்காக பண்ணது. சோ டின்னு மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இதை இந்த டின்ன வந்துட்டு இப்படி ஓபன் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னா இதுல ஃபவுண்டைன் வந்துடும் உள்ள. ஸோ இதில் இதை வந்து நீங்கள் பற்ற வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டைன் மாதிரி வரும், நல்லா நின்றுறியும், ஃபவுண்டைன் பார்க்குறதுக்கும் சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ இது அதே இதில் வந்துட்டு ஸ்மால் இது. ஸ்மால் இது நீங்கள் ஒரு ஒரு கேஸாக கூட எடுத்துக்கலாம். இதில் மொத்தம் ஒரு 6 இருக்கும், 6 பீஸ் இருக்கும். ஸோ 6 பீஸ் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாரும் 1 பீஸ் சிங்கிள் பீஸாக வாங்கலாம் வாங்கிக்கலாம். இது அதே இது சிங்கிள் பீஸாக வாங்குறது தான். ஆ, சிங்கிங் பாப்பு அதே தான், சேம் தான். இது ஃபவுண்டைன் ஐட்டம் தான். இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்கும். இதில் சிங்கிங் பாப்பு 99 தான் வரும். இது சிங்கிங் பாப்புனா பாட்டு கொடுக்கலாம், பாட்டுலாம் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் இந்த கலர் கலரா வரும், 3 கலர்ல வரும் பார்க்கும் போது. ஆமா, உங்களுக்கு அந்த இதுல வர அந்த கலர் கலரா வரும்ல, அந்த ஒரு டிஜே அந்த ஃபீல். நைட் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி போட்டீங்கன்னா அந்த ஃபீல் கிடைக்கும். சூப்பரா இருக்கும். வேற வேற கலர்ல வர்றதா எதுவுமே வந்துட்டு சின்ன சின்ன பீஸ் அது வந்துட்டு நல்ல டைமிங் இருக்கும், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நைட் வச்சு போட்டு ஆமா குழந்தைங்களுக்கு. ஹெலிகாப்டர் சோ இது கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ட்ரோனு ஹெலிகாப்டர் நைட் ஐட்டம் தான். 2 கலர்ல வரும் ஸ்டார்டிங்ல, 2 இது 5 பீஸ் தான் வரும். நீங்க கீழே பொருத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். எந்த வெடியுமே பறக்காது, ஆனா இது வந்து பறந்து போகும். இந்த வெடி இதுவும் சரி ஹெலிகாப்டரும் சரி சேம் ஃபங்க்ஷன் தான், பறந்து போகும். விருன்னு சவுண்ட் கேட்கும், நல்லா சவுண்ட் கேட்டே பறந்து போகும். அது ஆமா கண்டிப்பா. லட்சுமியில நமக்கு 3.5 குருவியில இருந்து நடுத்தர ரொம்ப 20 வயசு மேல இருக்கு, ரொம்ப விரும்பி வெடிக்கக்கூடிய வெடிகள் லட்சுமி வந்து இன்னைக்கும் வந்து
6 ₹50 வரைக்கும் இருக்குது. லட்சுமி 55 ₹50 இந்த மாதிரி வெடி எல்லாம் வெடிக்கிறது வந்துட்டு என்னன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு நிறைய பேப்பர் கிடக்கணும் அந்த மாதிரிதான் வெடிக்கிறது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி வெடி நிறைய விரும்பி வாங்குறாங்க. ஒரு பெரிய வெட்டி மாதிரி வச்ச உடனே ஒரே வெட்டில வீதி முழுக்க வந்து பேப்பர். அதுக்குதான் நம்ம அடியாள்னு சொல்லி வச்சிருக்கோம்ல. அடியாள அந்த இருக்குல்ல, அரை கிலோ 1 கிலோ வரைக்கும் இருக்குது. சோ இது 1/2 கிலோ பாமு, இது 1 கிலோ பாமு, 1/2 கிலோ பாமு இந்த இருக்கு. சிங்கிள் பீஸ் தான் இது. நீங்க வெடிச்சீங்கன்னா இது வந்து கரெக்டா நம்ம தராசுல நிறுத்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோக்கு 1 கிராம் கூட கம்மி ஆகாது, 1/2 கிலோக்கு 1 கிராம் கம்மி ஆகாது, இதுவும் 1 கிலோக்கு 1 கிராம் கூட கம்மி ஆகாது. எல்லாமே நம்ம நிறுத்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்கிறோம். நீங்க வெடி வெடியும் ஒன்றும் சதராம வெடிக்கும், ஆனா பேப்பர் வந்துட்டு ஈக்குவலா எல்லா பக்கமும் ஈக்குவலா ரோடு ஃபுல்லா பரவிடும். ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு பேப்பர் நல்லா வீடு ஃபுல்லா கிடக்கும். அந்த மாதிரி நீங்க ஒரு நான் நிறைய பிடி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 கிலோ பேப்பர் வாங்கி தாராளமா வெடிக்கலாம். வெடிப்போம். அதே மாதிரிதான் சூப்பரா வெடிக்கும், சவுண்ட் நல்லா இருக்கும். வெரைட்டில வந்துட்டு இருக்கலயே சின்ன பாம் வந்துட்டு இதுதான், நம்ம டைனமிக் பாம் சொல்லுவோம். சோ டைனமிக் பாம்ல இருக்கலயே சின்னது இது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிக் தண்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ கிளாசிக் தண்டர் பாம் அதோட கொஞ்சம் பெருசு, வித்தியாசம் பாத்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து இது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புல்லட்லேயே வந்துட்டு பெருசு டிடிஎக்ஸ் பாம்னு சொல்லிட்டு சில்வர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு வேற லெவலாக இருக்கும். ரெண்டாவது நல்லா ஃபங்க்ஷன் வரும் இது பாருங்க. அதுக்கடுத்து வந்துட்டு டிஜிட்டல் பாம், டிஜிட்டல் பாம், டிஜிட்டல் பாமோட கவர் இப்படி தான் வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு பாம், ஆமாம், தலிகடோட இமேஜோட வரும். சோ இந்த ஒரு பாம் அடிச்சீங்கன்னா அவங்க ஏரியாவே பயங்கர சவுண்ட் கேட்கும், ரெண்டு ஊர் வரைக்கும் நல்லா சவுண்ட் கேட்கும். ஆமா சூப்பரா சவுண்ட் கேட்கும். இதே மாதிரி முன்ன பார்த்த மாதிரியே இது வந்து இன்னும் மாறாத ஒரு இது. எப்பவுமே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அப்படின்னா அந்த பாம் ஒண்ணு. அதுவும் கஸ்டமர் வந்துட்டு நிறைய பேர் இந்த சிகப்பு கலர் கேட்டு விரும்பி வாங்குறாங்க. ஏன்னா பச்சை கலர்ல தான் வரும், ஆனா இந்த டிஜிட்டல்ல வந்துட்டு சிகப்பு கலர்ல வரும். நம்ம இப்ப டிஜிட்டல் என்ன கான்செப்ட், டிஜிட்டல்ங்கிறது முன்னாடி வந்துட்டு திரியெல்லாம் வேற மாதிரி இருக்கும். சோ இப்ப அந்த திரியெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வந்துடுறாங்க. அமரே அமராது. ரெண்டாவது தண்ணிக்குள்ளையும் போட்டு அடிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப். ஆமா தண்ணிக்குள்ளையும் போட்டு அடிக்கலாம். இப்படி நீங்க ஒரு கையில போறத சஜஷன் பண்ண மாட்டோம். இப்போ தண்ணி பக்கத்துல வச்சுட்டு இல்ல ஒரு குச்சியில கட்டிட்டு திரியில பத்த வச்சுட்டு அப்படியே தண்ணிக்குள்ள முக்கிட்டீங்கன்னா தண்ணிக்குள்ளது. அதுலயே வந்துட்டு பெரிய பீஸ் இருக்குல்ல, நம்ம பாம்லயே ரொம்ப பெரிய பீஸ் இதுதான் வந்து. அடாவடி ஐயா பாண்டி பாத்துங்க எப்படி இருக்கு. அதோட கவர் இது. ஆமா அதோட கவர். ஏன்னா பீகாக் வெரைட்டில பார்க்க போறோம். சோ பீகாக் வெரைட்டில நம்மட்ட வந்துட்டு சின்ன பீஸ்ல இருந்து படா பீகாக் வரைக்கும் இருக்குது. இது வந்துட்டு மினி பீகாக். மினி பீகாக் வந்துட்டு உங்களுக்கு 5 ஃபேஸ் வரும். சோ 5 ஃபேஸ் வரும் இப்படி இருக்கும் நம்மட பீகாக் வந்துட்டு. ஆமா சோ பீகாக் இப்படி 5 இருக்கும், 5 பீஸ் வரும். இதுல வந்துட்டு படா பீகாக் பாத்தீங்கன்னா அதுவுமே 5 ஃபேஸ் இருக்கும், ஆனா அது பெருசு.
அதுல அதோட நம்ம இருக்கலே சின்ன பீஸ் வந்துட்டு அஞ்சு பேஸ் உள்ளது. இது எப்படி பார்த்தா ஆமா அதே ஃபங்க்ஷன் தான், ஆனா கொஞ்சம் அதுல அது கொஞ்சம் ஹைட்டா போகும், ரொம்ப நேரம் டைமிங் இருக்கு, டைமிங் கம்மியா இருக்கும், சேம் தான். இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 30 seconds வரைக்குமே வரும். ஆமா இந்த கவருக்கு பின்னாடி வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துருப்போம். சோ இந்த கவர்ல வந்து நீங்க இப்படி ஸ்டாண்ட் மாதிரி இதை அமைக்க வச்சுட்டு அப்படி வச்சிட்டீங்கன்னா நம்ம பெருசு வந்துட்டு நீங்க கல்லாம் வச்சு அண்டை கொடுக்கணும், பட் இதுல கல்லாம் வைக்க தேவையில்ல. சோ இந்த இதுலயே நம்ம கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோ அப்படியே வச்சு நீங்க தரல வச்சு நீங்க பார்த்து வச்சுக்கலாம். இது வந்து ஸ்மால் சைஸ், இது பிக் சைஸ். இது என்ன பிரைஸ் வருது, என்ன பிரைஸ் வருது? 160 ஏர்க்கலே சின்ன பீஸ் வந்து நம்ம 160 கொடுக்குறோம். இது 425 கொடுக்குறோம். மல்டி கலர். இதுல இதுலயே சிங்கிள் கலர் உண்டு. சிங்கிள் கலர் வந்துட்டு 390 வருது. இது சிங்கிள் கலர், இது மல்டி கலர். ஒரே கலர் மட்டும் தான், மஞ்சள் கலர் மட்டும் தான் இப்படி வரும். ஆமா இது வந்துட்டு கிரீனு ரெட்டு ஆமா ஆமா சில்வர் கலர் எல்லாமே கலந்து வரும். இது வந்து ஒவ்வொரு கலர் வரும். எல்லாமே சேம் சைஸ் தான், பட் ஃபங்க்ஷன் மட்டும் வேற வேற இருக்கும், அவ்வளவுதான். அடுத்து பீகாக்ல இது மினி பீகாக்கா, அடுத்து இதுல மெகா பீகாக் இருக்குது. நம்மகிட்ட மெகா பீகாக் வந்துட்டு 3 phase தான், மூணே மூணு ஃபேஸ் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா 1, 2, 3 மூணு ஃபேஸ் இருக்கும். மினி பீகாக்ல 5 phase இருக்கும். இது மல்டி கலர்லாம் சிங்கிள் கலர்? ஆமா இது வந்துட்டு மல்டி கலர் தான். மல்டி கலர். ஆமா மல்டி கலர். மூணு ஃபேஸ் இருக்கும். சரி, மத பகல்ல வந்து இந்த வெடி வெடிச்சோம் பேப்பரா பறந்து வரதுக்கு வீதியில இருக்கிற எல்லாரும் பாத்துருவாங்க. இதே மாதிரி நைட்ல ஏதோ டிஃபரெண்டா வெடி இருக்கா ஏதோ சொல்லுங்க பாக்கலாம். ஃபவுண்டைன்ல கேக்குறீங்களா? ஃபவுண்டைன்ல நம்மகிட்ட வந்துட்டு சைரன் வச்சிருக்கோம் ப்ரோ. சைரன் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா நல்லா சவுண்ட் வரும். இது ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும், சவுண்ட் வரும். நான் வந்து இது பத்த வச்சுட்டு போயிடறேன் வீட்டுக்குள்ள போயிட்டு, பத்த வச்சுட்டு வீட்டு போய் டிவி பார்க்க போயிடறேன். அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வெளியே வந்து பாத்துருவாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு சவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. சோ இது வந்து வீன் ஒரு சவுண்ட் கேட்கும், நல்லா சவுண்ட், லாங்கா சவுண்ட் கேட்கும். ரெண்டாவது ஸ்லோவா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அமர்ந்து ஸ்டார்ட் ஆகும், அடுத்து ஃபவுண்டைன் மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நல்ல சவுண்ட் வரும், சூப்பராகவே இது. எல்லாருமே கொஞ்சம் அட்ராக்டிவ் பண்ணும். தூரத்துல ரோட்ல போறவங்க எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்கிற வெடி இது. சேம் நைட் டைம்ல வந்து வைக்கிறது வந்து பாருங்க சவுண்டோட வருது. இங்க நம்மள வந்து ரெஸ்ட் ஆஃப் பண்ணா வீதியில இருக்கிற எல்லாரும் வந்து நம்மள வந்து பார்க்க அளவுக்கு இருக்கும் பாருங்க. ஆனா மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி மருதா, இப்ப குழந்தைங்களுக்கு சாக்லேட் பேர்ல ஏதோ ஒரு புசம் வந்து என்னது? ஆமா ஆமா, சாக்லேட்ல வந்து நம்ம லாலிபாப் வச்சிருக்கோம். லாலிபாப். ஆமா லாலிபாப். சோ லாலிபாப் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 pieces போறோம் இதுல. பாக்குறதுக்கு லாலிபாப் மாதிரியே தான் இருக்கும், லுக்ல இருந்து எல்லாமே வந்துட்டு. ஆமா அதுக்காண்டி சாப்பிடாதீங்க ப்ரோ, சாப்பிடாதீங்க லாலிபாப். ஆமா சோ வெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த லாலிபாப் வந்துட்டு வெளியே எடுத்துடணும். அந்த பேப்பரை எடுத்துட்டு இதுல வந்து நீங்க ஷார்ட் வச்சு பத்த வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1.5 minutes வரைக்கும் நல்ல டைமிங் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்துட்டு பட்டாசு மாதிரி நல்லா பட படப்படப்பட சவுண்ட் வரும். இதுல ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறி பொறியா இருக்குதா? சோ இது பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெடிக்கும், நல்லா சவுண்ட் நல்லா வெடிக்கும். ரெண்டாவது நீங்க கை வச்சு போத்தி ஸ்ட்ரிப்டி கை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அந்த ஃபயர் எஃபெக்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. மற்றபடி ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும். ஆமா பிரிச்சுட்டா உங்களுக்கு இது வந்து லுக்குக்கு மட்டும்தான். இதோட பாத்தீங்கன்னா இது சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு அந்த வெடிக்கிற ஃபீல நீங்க உணர முடியாது. இது சும்மா ஒரு லுக்குக்கு மட்டும் தான், எடுத்து நீங்க வைக்கணும். லாலிபாப் இந்த இது பேரு நல்லா இருக்கும். சிம்மனோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம். இவங்களாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதிசயராஜ் வந்து நன்றி தெரிவிச்சிடும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம லிஸ்ட்ல பார்த்து அதை எழுதி அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருவோம். அதை பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணலாம். நம்ம வந்து கால் வந்து 24/7 எப்போனாலுமே கால் அட்டன் பண்ணுவோம். 24 hours வரைக்கும். ஆமா எந்த டைம் கால் பண்ணலாம், எந்த டைம்னாலும் நீங்க நேர்ல வரலாம். நம்ம வந்து இப்போ வந்து அன்பு கிராகர்ஸ் வந்து போகிறோம். அன்பு கிராகர்ஸ் என்னென்ன வெரைட்டி இருக்குங்கிறத ஒட்டுமொத்தமாக வந்து டீட்டெயில் கேட்கலாம். வாங்க நம்ம வந்து கஸ்டமர் கேர்க்கே பார்க்கலாம். வணக்கம் வணக்கங்க. என்ன இவ்வளோ ஃபோன் வச்சுருக்கீங்க? ஒரு கால் கூட மிஸ் ஆகுறாங்க. ஒரு 24/7 வந்து கண்டினியூ வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணிருப்பீங்க. பார்த்துங்க 24 மணி நேரம் வந்து 24 மணி நேரத்தில் வந்து எப்போ ஃபோன் பண்ணால் வந்து எடுக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. உங்கள் கால் வந்து மிஸ் ஆகாது. தொடர்ந்து அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் சர்வீஸ் ஆகணும், எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து இருக்கனாலும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் த்ரூ ஃபோன் இல்லை த்ரூ வெப்சைட்டில் பண்ணாலும் பண்ணலாம். 365 நாள் நம்ம கடை இருக்குது. எந்த ஃபங்க்ஷனு, வீட்டில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஊரில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மற்றபடி தீபாவளி எதுனாலும் நம்ம வந்து இங்கேருந்தே உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சு கொடுத்துடலாம். ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கா, நீங்கள் அனுப்பிடுவீங்களா லிஸ்ட் ஏதாவது? ப்ரைசஸ் எல்லாமே நம்ம நீங்கள் எனக்கு நம்மகிட்ட வந்து என்கொயரியாக கேட்டுட்டீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டீங்க, இல்லை கால் பண்ணி கேட்டுட்டீங்க, இல்லை வெப்சைட்டில் உள்ள வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரைசஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா. இல்லை அப்படின்னா நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு த்ரூ வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிடும்.
சரிங்களா. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது நம்ம சொன்ன மாதிரி தான், மொபைலில் ஆர்டர் பண்ணலாம், வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபுக்கு வந்து என்ன ஆஃபர் கொடுக்க போகிறீங்க? ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம எல்லா பட்டாசு விதமாக காட்டிட்டீங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஸ்பெஷல் இதில் காத்திருக்கு சொல்லுங்க. நம்ம கடைசியாக சொல்கிறோம்ல அந்த இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம் சார். நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, உங்கள் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து பில் வேல்யூ வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ. சார் நீங்கள் வந்து இளம்பருதி கபடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் 5% பில் வேல்யூ வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. சார் பாருங்கள், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா பில் வேல்யூலேருந்து 5% வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தரதா வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் கொடுத்துருக்காரு. சரி ப்ரோ, இப்போ வந்து டெலிவரி பண்ணுறேன் சொன்னீங்க, டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவீங்களா? எப்படி உங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க? இல்லை ப்ரோ, இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டுமே எடுத்துகிட்டோம்னா கிட்டத்தட்ட 500,000 வீடு இருக்குது. ஸோ ஒவ்வொரு டோர் ஸ்டெப் கொடுக்குறன்றது வந்து இந்த தீபாவளிக்கு பாசிபிள் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போ ஒரு டைமில் வந்து ஒரு ஊருக்கு மொத்தமாக வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம மொத்தமாக கொடுத்துடலாம். இதே இது டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஹப்பில் போய் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. இப்போ சேலம்னா வந்து ஒரு மெயினாக இருக்கிற பெரிய பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், பொறுப்படுத்திக்க மாட்டோம். அது வந்து டூ பே தான் பண்ணிவிடுவோம். என்ன ரீசன் அப்படின்னா, டெலிவரி சார்ஜஸ் நான் வந்து உங்ககிட்ட உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து நான் ப்ராடக்ட்ஸ் தான் வைக்கணும். என்னோட ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு ப்ரைஸையும் நான் கம்மி பண்ணி கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். அதனால தான் வந்து இந்த டெலிவரி சார்ஜஸ் வந்து நம்ம எந்த டைம்ல ஃப்ரீன்றது கம்யூனிகேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த டெலிவரி ஃப்ரீ கொடுக்குறத வந்து நான் வந்து ப்ராடக்டோட ரேட்டை கம்மி பண்ணுறதில் வச்சிருக்கேன். டெலிவரி வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஹப்பு வந்துடும், அங்கேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சோம். இப்போ வந்து நீங்கள் சேமிப்பு திட்டம்லாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்களா? அந்த இந்த தீபாவளி பண்டிகை வந்து நிறைய சேமிப்பு திட்டம் பண்ணுறீங்க, அது என்ன மாதிரி பண்ணுறீங்க, அது எப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்த வருஷம் இல்லை இதுக்கு மேலே வந்து சீட்டு போகிறதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வாய்ப்பாக இருக்கும். என்னென்ன ஆஃபர் பண்ணி கொடுக்குறது நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாத வருஷம். கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ப்ரோ. நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த தீபாவளி சிறப்பு சேமிப்பு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், லாஸ்ட் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். உங்களோட சப்போர்ட் பெருசாக இருந்துச்சு ப்ரதர். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த வருஷம் வந்து அடுத்து நம்ம 2024 தீபாவளி சேமிப்பு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது வந்து டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இதில் இருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்து உங்களோட பார்சல்லையும் வந்திருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம டிரைவர் வந்து இது நான் இதுவும் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம் பாருங்கள். இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க, குடும்பத்தோட சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் பொங்க தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக பட்டாசு வெடிக்கிறது முக்கியம்தான், அதை எவ்வளோ சேஃப்டியாக கையாளணுன்றதை கையாண்டு தீபாவளியை இந்த வருஷம் 2023 தீபாவளி மிக சிறப்பாகவும் சந்தோஷமானதும் அமைய அன்பு கிராகர்ஸின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து இடத்துல ஒரு 7 மணி நேரம் வந்து எல்லா கடையிலும் வந்து தேடி பார்த்து பெஸ்ட்டாக வந்து அன்பு கிராகர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இன்னைக்கு முழுக்க வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணோம். எல்லா ரொம்ப பொறுமையாக வந்து எல்லா பட்டாசு குறித்தும் வந்து அவர் விலைப்பட்டியல் யாருமே வந்து விலைப்பட்டியலும் சொல்ல மாட்டாங்க, அவர் வந்து நமக்காக வந்து எல்லா பட்டாசோட விலைப்பட்டியலும் சொல்லியிருக்காரு. ரொம்ப பொறுமையாக என்னென்ன பட்டாசு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுன்ற அத்தனையும் வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தீபாவளி சிறப்பு சேமிப்பு திட்டத்தை வந்து பகிர்ந்தாரு. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து 5%, அதாவது ஒட்டுமொத்த காஸ்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒட்டுமொத்த காஸ்ட்லேருந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன கிரெடி அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தான், அவர் வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணீங்க. அன்பு கிராகர்ஸ் வந்து சிவகாசிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ப்ரைஸை மட்டும் நோக்கம் இல்லை, இவங்களோட தரத்திலே வந்து எந்த வந்த குறையில நாங்கள் வந்து இடத்துல 2-3 ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து வந்து இவங்க வந்து பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கடையும் புது கடைகளையும் வந்து நாங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து 100% வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏதோ யூடியூப் சேனலை வந்து ஏதோ ஒரு இதை கடையை வீடியோ எடுத்துகிட்டு அது ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமல் போடுற மாதிரியான எந்த விதமான இதுவுமே இருக்காது. 100% நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல கடையை பார்த்து வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் அன்பு கிராகர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிங்க, இன்னிலேருந்து 1 மாதம் வரைக்கும் தான் இருக்குது தீபாவளிக்கு, அடுத்த மாதம் தான் இன்னும் எத்தனை நாள் வந்து டெலிவரி கொடுக்க முடியும் தெரியல. ரொம்ப பீக் அவர்ஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பட்டாசு வந்து வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எவ்வளோ கூட சீக்கிரமாக கொடுக்கணும் அவ்வளோ கூட உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேர்ந்துடும் அப்படின்றது வந்து அன்பு கிராகர்ஸ் வந்து உறுதியாக இருக்காங்க. நம்ம வந்து
24/7 நீங்கள் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் சரி அவங்க வந்து எடுத்து பேசுறதுக்கு தயாராக உங்களோட கஸ்டமர் கேர் வந்து தயாராக இருக்கிறாங்க. பார்சல் டெலிவரி கொடுக்குறதாகட்டும் எல்லாமே வந்து 100% பக்காவாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன டவுட்னாலும் கமெண்டில் போடுங்க, உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க நிர்வாகம் வந்து தயாராக இருக்காங்கிறதுல வந்து இந்த நேரத்தில் உறுதியாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். சந்தன காற்று ஜனால் பேசட்டும், சரித்திரமாலை உங்களை பேசட்டும், ஒரு நல்ல கடையை ரிவ்யூ பண்ணுறத வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிற நம்ம சேனலுக்கு ஒளிப்பதிவாளர் குமார் மற்றும் பேசில் அவர்கள் இருவருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அடிஷ்னலாக வந்து இவங்களோட கஸ்டமர் ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணால் கூகுள் ரிவியூவில் போய் பார்த்துக்கலாம். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்றது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொடுக்குறத பார்த்துருப்பாங்க. நீங்களே வந்து கூகுளில் போய் பார்த்துக்கலாம் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய அவங்க கஸ்டமர் என்னென்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அத்தனையும் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து அன்பு கிராக்கர்ஸ் வந்து சேலமாக இருக்கட்டும் எல்லா சுற்றுவட்டம் இருக்கிற அத்தனை ஊருக்கும் வந்து இவங்க வந்து டெலிவரி வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கட்டாயமாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இந்த வருஷம் தீபாவளி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாட வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து துப்பாக்கி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நெரு தீக்குச்சி எவ்வளோ லாக்கு.